Hi, hello friends. Welcome back to the show. கொஞ்சம் கேளுங்க நண்பர்களே, நான் தான் உங்க ஷாரு. இப்போ நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மோட்டிவேஷன். அரைச்ச மாவே எல்லாரும் அரைக்கிறாங்கன்னு நாம மட்டும் பேசாம விட்டா நல்லா இருக்குமா? என்ன எங்களோட ஸ்டைல நாங்களும் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் யாரெல்லாம் மோட்டிவேஷனல் ஆகியிருக்கீங்க? எல்லாருமே மோட்டிவேஷனையும் இன்ஸ்பிரேஷனையும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்குள்ள இருக்கிற மோட்டிவேஷன் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? ஹோட்டல்ல சூடான தோசைக்கல்ல கொஞ்சம் தண்ணியை தெளிச்ச உடனே சும்மா குபு குபு குபுன்னு புகையா கிளம்பும். ஆனா விளக்கு மாத்து வந்த உடனே சரக்கு சரக்குன்னு வந்த புகை மறைஞ்சு வெறும் கல்லாவே மாறிடும். என்னடா இவள மோட்டிவேஷனை பத்தி பேச சொன்னா ஹோட்டல்ல வேலை பாக்குற மாதிரி பேசுறாளேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஏன் மூளை கேட்டதை எக்ஸாம்பிளா சொன்னேன். இது ரெண்டுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. நம்ம காலேஜ்ல வருஷத்துல எந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ இந்த ஃபைனல் இயர் பசங்களை வெளியே தள்ளுறதுக்கு கோபிநாத் சாரு, ஈரோடு மகேஷ் அண்ணா மாதிரி பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வர வச்சு அவங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக 2 to 2.5 மணி நேரம் ஆத்து ஆத்துன்னு ஆத்துவாங்க. சொற்பொழிவ ஆடிட்டோரியத்துல இருக்கிற நம்ம பசங்களும் அந்த நேரத்துக்கு மட்டும் ஒட்டுமொத்தமா சும்மா தீயா கிளம்புவாங்க. ஆடிட்டோரியம் விட்டு வெறியோட வெளியே வந்து அந்த பிரியாணிய பார்த்த உடனே மொத்தமா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்ப புரியுதா எதுக்காக தோசைக்கல்ல எக்ஸாம்பிளா சொன்னேன்னு? நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேங்க. மண்டே மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் போடுவானுங்க, டெய்லி மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸா போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் ஸ்டேட்டஸ் மட்டுமே போட முடியும். அன்னைக்கும் ஏதாவது உருப்படியா பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நானும் ஒரு காலத்துல மண்டே மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தவதான். அதனால தான் சொல்றேன், அனுபவத்துல தான் பேசுறேன்னு தவிர ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் பேசலங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஊருக்குள்ள. சரி விடுங்க அவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு, இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய குரூப்ல நானும் பாத்திருக்கேன். நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துட்டு அது மாதிரி நாமளும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணணும், அவங்க பின்னாடியே போகலாம்னு நினைப்பாங்க. பட் அது ஒரு வகையில் தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டுட்டு நைட் அப்படியே தூங்குறப்ப நாளைக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சு ஏதாவது பண்ணணுங்கிற வெறி கொண்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தோன்னா காலையில் எழுந்திரிச்சு சரி கடுப்பாக இருக்கு நாளையில இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் மோட்டிவ் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்தவரை அது முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மோட்டிவேஷன் சொல்றது நமக்குள்ளே இருந்து வரணும். ஸ்பீச் கேட்டு ஒரு மோட்டிவேஷன் வரும்னு சொல்றது அது ஓடுற தண்ணியில எழுதுறது மாதிரி, என்ன கடைசியில ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனுக்கும் மோட்டிவேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை தான் நான் இப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன். நிறைய பெரிய ஆளுங்க கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க யாரை பார்த்து மோட்டிவ் ஆயிருக்கீங்கன்னு. அவங்க அப்படி யாருமே இல்லைன்னு தாங்க சொல்லுவாங்க. நாங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கோம்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருப்பாரு, நான் ஒரு சிங்கரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், அவரோட சாங்ஸை ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கேன்னு. பட் அவர் மோட்டிவ் ஆனேன்னு சொல்லலை, இன்ஸ்பயர் ஆனேன்னு தான் சொல்லியிருக்காரு. பேர் தாங்க மோட்டிவேஷன், இதுதாங்க செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம சாதாரண ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோனியோ இல்லை விஜய் சேதுபதியோ இவங்க தான் எங்க மோட்டிவேஷன் சொல்லிட்டு அவங்க போற பாதையிலேயே போகணும்னு நினைப்பாங்க. பட் அது எல்லாம் சரிதாங்க. விஜய் சேதுபதி சார் எல்லாம் ஒரு சைட் ஆக்டரா இருந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்ன வந்து ஒரு ஆக்டர் ஆனவர் தான். அவர் தன்னோட கான்ஃபிடென்டால மட்டும்தான் முன்ன வந்தாரு, யாரையும் பார்த்து மோட்டிவ் ஆகி முன்ன வரல. நீங்க அவரை பார்த்து மோட்டிவ் ஆகாதீங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. உங்களுக்கு என்ன தொழில் தெரியுதோ அதுல ஸ்ட்ராங்காவும் நம்பிக்கையாவும் உழைச்சாலே போதும், உங்களாலையும் முன்னாடி வர முடியும். ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. பட் அவங்கள மாதிரியே ஆகணும்னு நினைக்கிறது தப்பு. நானும் மோட்டிவேஷனும் இன்ஸ்பிரேஷனும் ஒன்றுதான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதான் எனக்கே தெரியும், நானும் 2-3 ஆக்டர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன்.
இருந்தாலும் இது எனக்கு பிடிச்ச பாதை, இது எனக்கு தெரியும், இதில் நான் இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கேன், எப்படியாவது நான் இந்த பாதையில் தொடர்ந்து ஓடிப்போய் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல உட்காந்துருவேன், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மோட்டிவ் ஆகுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இன்ஸ்பயர் ஆகுங்க. மோட்டிவேஷனுக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலே எனக்கு சந்தோஷம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் நான் சொன்னேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்த வாரம் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்